பயிற்சி 3.2/18 கணக்கு ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களின் இறுதிநிலை செலவு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. மேலும் மாறா செலவு ₹5000 மற்றும் 50 அலகு பொருட்களின் உற்பத்தி செலவு ₹5625 எனில் மொத்த செலவை காண்க. எக்ஸசைஸ் 3.2 18th சம். இஃப் த மார்ஜினல் காஸ்ட் எம்சி ஆஃப் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் தென் ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் வென் த ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ₹5000 அண்ட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 50 யூனிட்ஸ் இஸ் 5625. இந்த 18 கணக்கில் வந்து ஒரு கம்பெனியினுடைய பொருளுடைய உற்பத்தி, அந்த உற்பத்திக்கான இறுதிநிலை செலவு வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருள்களோட எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. ப்ரொடக்ஷன் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு மாறா செலவு 5000 கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து மொத்த செலவு டோட்டல் காஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்ததை எழுதியிருக்கோம் கணக்கின்படி, பை கிவன் டிசி பை டிஎக்ஸ், அதாவது மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸு, உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை எக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எக்ஸு. இந்த ப்ரொபோஷ்னல் சிம்பளை வந்து ஈக்குவல்ட்டாக போட்டு எழுதும்போது பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். அதாவது இங்கே நம்ம K1 எடுத்துருக்குறோம், எம்சி ஈக்குவல் டு K1X. K1ங்கிறது கிரேட்டர் தேன் 0, நமக்கு ஒரு மாறிலி, K1ங்கிறது ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட், அது வந்து கிரேட்டர் தேன் 0. இப்போ மாறா செலவு ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அதை K2 எடுத்துக்கிறோம், அது 5000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த செலவு டோட்டல் காஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன, சி ஈக்குவல் டு இன்டகிரல் எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் K2. ஸோ அப்போ இன்டகிரல் எம்சியோடைய வேல்யூ K1X டிஎக்ஸ் ப்ளஸ் K2. K1-ஐ வச்சுக்கிட்டு எக்ஸோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா X2/2 ப்ளஸ் K2. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் K2 வந்து 5000, அதை அப்ளை பண்ணியாச்சு. அதனால் சி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குன்னா K1X2/2 ப்ளஸ் 5000, 5000 கிடச்சிருக்கு. கொஸ்டினில் மேற்கொண்டு இன்னொரு விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு உண்டான செலவு 5625 கொடுத்துருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 50 யூனிட்ஸ் இஸ் ₹5625 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அப்ளை பண்ணும்போது K1×X வந்து 50, அப்போ X2னா 50² / 2 ப்ளஸ் 5000 ஈக்குவல் டு இங்கிட்டு வந்து 5625, 5625. இப்போ இந்த 5000 எங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், -5000 -5000, அதாவது 625. இந்த பக்கம் K1×, இது 50² 50×50, பையில் 2 இருக்குது, அடித்து கொடுத்தா 25 தடவை. இப்போ 25 50 பெருக்கலில் இருக்கிறது இங்கிட்டு வந்தால் என்ன ஆயிரும், வகுத்தலாக மாறிடும், டிவைடில் போயிடும். கேன்சல் பண்ணால் 25 ஒரு தடவை, இங்கே 25 டைம்ஸு. இப்போ 25 டைம்ஸ்னாக்கா ஒரு தடவை, இங்கே 2 தடவை. ஸோ K1-ஓட வேல்யூ என்ன கிடைக்கிது, 1/2 கிடைக்கிது. அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான மொத்த செலவு டோட்டல் காஸ்ட் என்ன வருது, சி ஈக்குவல் டு K1-ஓட வேல்யூ இந்த 1/2 × X2/2 ப்ளஸ் 5000, அதாவது மேலே X2, கீழே 2 2 4 2 4 ப்ளஸ் 5000 அப்படிங்கிறதோட முடியுது.